செம கடுப்பா இருந்தது மேட்ச். சொல்ற மாச்சி, என்னடா சொல்ற? போறோம் போக்கு. யாரா அவன்? டேய் யாரா அவன்? வீட வரேன். என்னடா வீடியோ ரொம்ப சீரியஸா போறது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. இங்க தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு தருதலைங்களும் வேற யாரும் இல்ல, என்னோட பக்தா தான் ராஜ் கிரண். இவனுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மாமி கிட்ட பேசாம கூட இருந்துருவானுங்க, ஆனா பிரியாணி சாப்பிடாம இருக்கவே மாட்டானுங்க. இது புரட்டாசி மாசம் இல்லையா, அதனால இவனுங்க வீட்டுல பிரியாணி பந்து. அதுக்காகத்தான் நாய் மாதிரி இந்த ரெண்டு தருதலைங்களும் எங்க ஓசையில பிரியாணி கிடைக்குன்னு சுத்தி கேட்டிருக்காங்க. அதுவும் பீஸோட பிரியாணி இருந்தாதான் இவங்க சாப்பிடுவாங்க. இந்த தருதலைங்களுக்கு பிரியாணி கிடைச்சுதா இல்லையான்னு வாங்க பார்க்கலாம். எவடா வெல்ல வடா சிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யா வரவிடும் நெஞ்சத்து மழையென பெய்யா ஆழ் மனதின சூழும் இருளை நீடும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயாண்டா. என் ஃப்ரெண்ட் ராஜ், இவன் அப்துல். பிரியாணிடா, பிரியாணி மச்சி. ஓகே, எல்லாம் பீஸாதான் போடுவோம், ரைஸ் இருக்காது. வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. மச்சி பாத்தியா, சூப்பரா? சூப்பர் மச்சான். சாரிடா, பீஸ் எல்லாம் தீந்து போச்சுடா. டேய் என்னடா சொல்றவன், டேய் டேய் இரு இரு ஒரு நிமிஷம்டா. இல்ல இல்ல, புதுசா சவாதங்கள் வேற வந்தோம். ஒரு சுரவழி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய் சிவனே. தோடா தோடா, இந்த வந்துருச்சுல்ல வந்துருச்சுல்ல. ஒரு பாய் கைவிட்டாலும் இன்னொரு பாய் கைவிட மாட்டாரலாம். போடா வந்துட்டோண்டா, கொல்லுதுரா. அண்ணா சொல்ற, அண்ணா ரெண்டு பிளேட் பிரியாணி, பீஸ் அதிகமா இருக்கணும், ரைஸ் கம்மியா இருக்கணும். சீக்கிரத்தில் சொல்றா. வரும்டா மோன, பீஸ் இல்லைன்னு செத்த நீ. ஏன்னா என் பேசத்தை நீயே சாப்பிட.
டேய் காணோம், டேய் பீஸ் எங்கடா? ஐயோ பீஸ் ப்ரோ. என்னப்பா பண்றது, டைம் ஆயிடுச்சு, கச்சி பிரியாணி கூட அவங்க வாங்கிட்டாங்க. அம்பூர் பிரியாணி 51 நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. பஞ்சு பொங்கடாம், நீங்களும் உங்க பரோட்டாசியும் ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆகிறது பிரியாணி.